தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் 2020 போட்டி வரும் 9ஆம் தேதி டெல்லியில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த தொடரில் பங்கேற்கும் தென்னாப்பிரிக்கா அணி நேற்றே பயிற்சியை தொடங்கிவிட்டது. 2020 உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு முதல் முறையாக தென்னாப்பிரிக்கா அணி 2020 போட்டியில் பங்கேற்கிறது. இந்த தொடரில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 4 வீரர்கள் குறித்து இந்த வீடியோவில் காணலாம். அந்த வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்க இருக்கும் தென்னாப்பிரிக்க வீரர் தப்ரை சாம்சி. பந்து வீச்சாளர்களுக்கான சர்வதேச 2020 தரவரிசையில் ஷாம்சி முதலிடத்தில் உள்ளார். ஆனால் IPL மெகா ஏலத்தில் இவரை எந்த அணியும் எடுக்கவில்லை. இதனால் கடும் அதிருப்தியில் உள்ள ஷாம்சி இந்தியாவுக்கு எதிரான தொடரில் தனது திறமையை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் வீரர் காகிசோ ரபதா. IPL தொடரில் பஞ்சாப் அணியில் விளையாடிய காகிசோ ரபதா நடப்பு சீசனில் 23 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். ரபதா நடப்பு சீசனில் ஆட்டத்தின் இறுதிக்கட்டத்தில் அபாரமாக பந்து வீசினார். இந்த IPL அனுபவம் இந்தியாவுக்கு எதிரான தொடரில் ரபதாவுக்கு கை கொடுக்கும். இதனால் இவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் வீரர் டேவிட் மில்லர். நடந்து முடிந்த சீசனில் குஜராத் அணி சாம்பியன் பட்டம் வெல்ல முக்கிய காரணமாக அமைந்தவர் டேவிட் மில்லர். குஜராத் அணியின் ஃபினிஷராகவும் ஆட்டத்தை கட்டமைத்து அதிரடியாக ரன் குவிக்கும் வீரராகவும் டேவிட் மில்லர் திகழ்ந்தார். நடப்பு சீசனில் 481 ரன்கள் விளாசிய மில்லர் இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவார் என எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் வீரர் குவிண்டன் டீகாக். நடந்து முடிந்த IPL தொடரில் லக்னோ அணிக்காக விளையாடிய குவிண்டன் டீகாக் 508 ரன்கள் குவித்தார். இதில் அதிகபட்சமாக 140 ரன்கள் விளாசினார். தற்போது செம ஃபார்மில் உள்ள டீகாக் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் அதிரடியாக ஆடி ரன்களை குவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த தொடர் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பிரியாணி விருந்து போல் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.